வணக்கம். மார்ச் 7 திறம்சாலால இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கு எதிராக 5th மற்றும் கடைசி டெஸ்ட் நடக்க போகுது. இந்த டெஸ்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதுதான் ஜேம்ஸ் ஆண்டர்சனுடைய ரெக்கார்ட். ஜேம்ஸ் ஆண்டர்சன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல எவ்வளவு ரெக்கார்ட் பண்ணிட்டாரு, ஆனா இப்போ திறம்சாலால ஒரு முக்கியமான ரெக்கார்டை நோக்கி பயணம் செய்ய போறாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 700 டெஸ்ட் விக்கெட்ஸ் அப்படின்ற ஒரு ரெக்கார்டு. அது இந்த தரம்சாலால எடுக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ ஆக்சுவலா இந்த டெஸ்ட் சீரீஸ்ல ஆண்டர்சனுக்கு ஒரு 8 விக்கெட்ஸ் இருக்கு, நல்லாவே பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல மட்டும்தான் அவரால் பவுலிங் பண்ண முடியல, அதுக்கப்புறமா எல்லா டெஸ்ட்லுமே இருந்தாரு. சரி, இந்த 700 டெஸ்ட் விக்கெட் அப்படின்றது கிரிக்கெட் கரியர்ல ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல இது வரைக்கும் 2 பவுலர்ஸ் கிட்ட தான் 700+ விக்கெட்ஸ் இருக்கு. அதுல ஒன்னு முத்தையா முரளிதரன், இன்னொருத்தவர் ஷேன் வான். முத்தியா முரளிதரன் கிட்ட 800 விக்கெட்ஸ் இருக்கு, ஷேன் வான் 78 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆனா அதுலயும் ஒரு முக்கியமான ஒரு பெருமை இருக்கு ஜேம்ஸ் ஆண்டர்சனுக்கு. அதாவது முத்தையா முரளிதரன், ஷேன் வான் ரெண்டு பேருமே ஒரு ஸ்பின் பவுலர் தான், ஆனா 700 விக்கெட்ஸ் எடுக்கிற முதல் பேசர் அப்படின்ற ஒரு பெருமை ஜேம்ஸ் ஆண்டர்சன் கிடைக்க போகுது. இது மிகப்பெரிய விஷயம். அவருக்கு ஏஜ் வந்து ஒரு 40+ ஆகுது, ஆனா அவர் பாக்குறதுக்கு அப்படி இருக்க மாட்டாரு. அவருடைய ஃபிட்னஸ் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு. ஜேம்ஸ் ஆண்டர்சனுக்கு அடுத்த இடத்துல இருக்கிற பேசர் யாருன்னா ஸ்டுவர்ட் பிராட் இருக்காரு. அவர்கிட்ட ஒரு 600+ விக்கெட்ஸ் இருக்கு. இதுல வர அடுத்த முக்கியமான ரெக்கார்டை ஜேம்ஸ் ஆண்டர்சன் பண்ண போறாரு. அதாவது இந்தியாவுக்கு எதிராக 180 விக்கெட்ஸ் எடுக்கிற முதல் பிளேயர் என்ற பெருமை அவர் கிடைக்க போகுது. இது வரைக்கும் எந்த ஒரு பவுலரும் அப்படி பண்ணதே கிடையாது. இப்போதைக்கு ஜேம்ஸ் ஆண்டர்சன் இந்தியாவுக்கு எதிராக 38 மேட்சஸ் ஆடி 147 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆஸ்திரேலியன் ஸ்பின்னரான நேதன் லயன் இவருக்கு அடுத்த இடத்துல இருக்காரு. அவர் இந்தியாவுக்கு எதிராக 121 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா மூணாவது இடத்துல இருக்கிறது ஸ்ரீலங்காவுடைய முத்தியா முரளிதரன். அவரு இந்தியாவுக்கு எதிராக 105 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இன்னும் 3 விக்கெட்ஸ் தான். அப்படி எடுத்துட்டாருன்னா இந்தியாவுக்கு எதிராக 150 விக்கெட்ஸ் எடுக்கிற முதல் பவுலர் என்ற பெருமை ஆண்டர்சனுக்கு கிடைக்கும். இதுல இன்னொரு முக்கியமான ரெக்கார்டு ஜேம்ஸ் ஆண்டர்சன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவே மேட்சஸ்ல, அதாவது எந்த டீமுக்கு எதிராக பவுலிங் பண்றாரோ அந்த டீமுடைய ஹோம் கிரவுண்ட்ல ஒரு 242 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இன்னொரு 8 விக்கெட்ஸ் தான். அப்படி எடுத்துட்டாருன்னா 250 விக்கெட்ஸ் எடுத்துட்டு வருவாரு. அதே மாதிரி இந்திய மண்ணில் 50 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு ஜேம்ஸ் ஆண்டர்சனுக்கு இன்னும் 8 விக்கெட் தான் தேவைப்படுது. இந்த டோர்னமெண்ட் கூட ஜேம்ஸ் ஆண்டர்சன் கொஞ்சம் டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. இன்னும் அவர் பழைய ஃபார்முக்கு அந்த மாதிரி வரல. வந்துட்டார்னா உண்மையிலேயே இந்திய டீமுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதையும் மீறி ஜேம்ஸ் ஆண்டர்சன் பவுலிங்கில் இந்தியன் டீம் நல்லா விளையாண்டுறாங்க. இந்த டோர்னமெண்ட்டில் ஜேம்ஸ் ஆண்டர்சன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு நம்ம பார்ப்போம். இந்தியாவுக்கு எதிரான இந்த சீரீஸில் ஜேம்ஸ் ஆண்டர்சனுடைய பவுலிங் ஆவரேஜ் 34.37. 3 மேட்சஸ் ஆடி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இதுல அவருடைய பெஸ்ட் ஸ்பெல் 3/47. இந்த 4th மேட்ச்ல கூட ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஓரளவுக்கு நல்லதா பவுலிங் பண்ணாரு 2/48. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட் எடுக்க முடியல. இந்தியா ஏற்கனவே இந்த சீரீஸ் ஜெயிச்சிட்டாங்க. சோ தரம்சாலால ஜேம்ஸ் ஆண்டர்சன் எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரு அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். 700 விக்கெட்ஸ் தான் அவருடைய டார்கெட்டா இருக்க போது. அது அடைவாரா இல்லையா அப்படின்னு நீங்க உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. இது ஒன் இந்தியாவுக்காக ஆனது.